மகாராஷ்டிரத்தில் பாஜகவுடன் சேர்ந்து அஜித் பவார் ஆட்சி அமைத்தது அவரது தனிப்பட்ட முடிவென்றும் பாஜகவுக்கு தேசியவாத காங்கிரஸ் ஆதரவளிக்கவில்லை என்றும் சரத்பவார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராகவும் தேசியவாத காங்கிரஸின் அஜித் பவார் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர். இந்நிலையில் பாஜக தலைமையிலான அரசில் அஜித் பவார் சேர்ந்தது அவரது தனிப்பட்ட முடிவென்றும் தேசியவாத காங்கிரஸ் பாஜகவுக்கு ஆதரவளிக்கவில்லை என சரத்பவார் டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். அஜித் பவாரின் முடிவை தான் ஆதரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அஜித் பவார் சரத்பவாரின் சொந்த அண்ணன் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிர அரசியல் குறித்து மும்பையில் சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உத்தவ் தாக்கரேயும் சரத்பவாரும் தொடர்ந்து பேசி வருவதாகவும் இன்றும் சந்தித்து பேச உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் பாஜகவுடன் சேர்ந்தது மூலம் சரத்பவாரின் முதுகில் அஜித் பவார் குத்தியுள்ளதாகவும் வாக்களித்த மக்களின் தீர்ப்புக்கு மாறாக அவர் செயல்படுவதாகவும் சஞ்சய் ராவத் விமர்சித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்றதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட தாளை ஆதரவு கடிதமாக அஜித் பவார் பயன்படுத்திக் கொண்டு விட்டதாக தேசியவாத காங்கிரசின் நவாப் மாலே குற்றம் சாட்டியுள்ளார். இன்று மாலை 4:30 தேசியவாத காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என சரத்பவார் அறிவித்துள்ளார். இதனிடையே கட்சியும் குடும்பமும் பிளவுபட்டு விட்டதாக சரத்பவாரின் மகள் சுப்ரியா சூளே தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.